ஹாய் சில்ட்ரன் வெல்கம் டு கேம்ப்ஸ் கல்வி சேனல் சில இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம் அதை என்ன பார்க்க போறோன்னா தமிழ் எழுத்துக்களின் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அறிவோமா அதாவது ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் செய்கிறதனது இலக்கணம் சில்ட்ரன் தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் ஐந்து ஈச சொன்னால் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் எழுத்துலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதுமே எழுத்து எனப்படுகிறது அப்போ எழுத்துனது ஒலின என்னென்ன இங்கே சவுண்டு சில்ட்ரன் ஒளி வடிவமாக வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது நம்ம எழுதுறோம்லையே அதான் என்னது எழுத்து உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன சொல்லி பாருங்கள் சில்ட்ரன் இல்லை நம்ம என்னெல்லாம் பண்ண பார்க்குறோம் வாயை வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அப்போ சொல்லி பாருங்க ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ ஒழிக்கும் இ உ ஏ ஆகிய ஐந்தும் குரல் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் என வகைப்படுத்துகின்றோம் மாத்திரை அதாவது என்னது ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம அதை ப்ரொனௌஸ் பண்றதுலையே அதுக்கு வந்து என்னது ஒரு டைம் எடுத்துக்குது அதுக்கு பேர்தானது மாத்திரைன்னு சொல்கிறோம் பாருங்க மாத்திரை என்றால் என்னன்னா நம்ம டேப்லெட் போடுறீங்களா அந்த மாத்திரை கிடையாது வேற மாத்திரை என்பது இங்கு கால அளவே குறிக்கிறது மாத்திரைன்றது ஏதோ குறிக்கிது கால அளவே குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ கண்ணை இமைச்சிக்கணும் ஒரு முறை கை நொடிக்கவோ அப்படி கை சுடக் போடுவோம் இல்லையா ஆகும் கால அளவாகும் கண்ணை அமைக்கிறதுக்கும் கையைக்கு இருக்கிற காலம் தானது மாத்திரை குரல் எழுத்தை ஒழிக்கும் காலளவு ஒரு மாத்திரை அதாவது ஆ இ ஊ ஏ ஓர்கிளே ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் காலளவு இரண்டு மாத்திரை அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் இவ் இல் இல் இர் இன் ஆகிய பதினெட்டும் மெய் எழுத்துக்கள் ஆகும் வல்லினம் கசட தபர ஞாபகம் வச்சுக்கலாம் சில்ட்ரன் இக்கு இச்சு இட்டு இத்து இப்ப இரு கசட தப்பர மெல்லினம் இடைப்பட்டது இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு நமன இடையினம் இல் 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 இவ் இடையினம் மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் காலளவு அரை மாத்திரை எட்மே பார்த்தோம் எவ்வளவே குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்போ மெய்க்கே அரை மாத்திரை சில்ட்ரன் அடுத்தது உயிர் மெய் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை எழுத்துக்கள் மெய்யுடன் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர்நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகின்றது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் எழுத்துக்களை உயிர்மைக்குள் உயிர்மை நெறில் என இரு வகைப்படுத்தலாம் நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து அப்போ ஆயுத எழுத்து என்னது தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அதுக்கலையா இன்னும் ஆயுத எழுத்தாளம் அக்கு எனது அக்குன்ற ஆயுத எழுத்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கபிலர் காக்கு ஒரு மாத்திரை பீக்கு ஒரு மாத்திரை லாக் எனது ஒரு மாத்திரை அது மாதிரி என்னது இரு மெய்யெழுத்துக்கிவளவு அரை மாத்திரை அப்போ மூன்று மாத்திரை அதே மாதிரி உங் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கும் எவ்வளோ மாத்திரைன்னு கண்டுபிடிங்க சில்ட்ரன் கிராமர் தான் நம்ம எப்பவுமே பார்த்தோம் இலக்கணது ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுறது அப்போ இந்த பேசிக்ஸை வந்து உங்களுக்கு தெரியணும் இது நல்லா எழுத கற்றுக்கோங்க பேச கற்றுக்கோங்க ஏன்னா இலக்கணன்றது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காகனாலும் என்னவாகும் உங்களுக்கு உபயோகப்படும் அதனால் இலக்கணம் போரிங் கிடையாது அது ஜாலியான ஒன்று ஓகேவா நீங்கள் உங்கள் பேருக்கான மாத்திர அளவு எவ்வளோன்னு பார்த்து மிஸ்ஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்